ஹாய் நண்பர்களே, அன்னைக்கு ஒரு நாள் ஊர்லலாம் ஒரே வெள்ளமாக போகுது. வாடா போய் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு கடல் மீனை பெரிய பெரிய மீனாக வாங்கிட்டு வரலாம், இங்கே விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் இங்கே போட்டு அவ்வளோவா எதுவும் கடலுக்கு போகவே இல்லை, எல்லா மீனுமே ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. முன்னாடி நாங்கள் வந்தப்போ போட்டு நிறையா போச்சு, அதனால் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மீன்லாம். இப்போ போட்டு கம்மியாக போச்சு, அதெல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்குது. சரி வாடா டேய், மீன் ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, மீன் இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் யாராவது தூண்டி போகிறாங்களா வந்து பார்த்தோம். இங்கே ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் அவங்க பையனுங்களும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன மீன் அது, புள்ளி புள்ளியாக இருக்குது, என்ன மீன் அண்ணன்ட்ட கேட்டேன். இதான்ப்பா ஓரா மீன் அப்படின்னாங்க. இந்த ஓரா மீன் லைட்டாக முள் இருக்கும்ப்பா, அது குத்துனா ரொம்ப விஷம், எட்டக்கே நின்று பாரு அப்படின்னாங்க. அப்படின்னா நான் கிட்டக்கே போகலண்ணே, நீங்களே பிடிங்க பார்க்குறேன் அப்படின்னேன். மீன் முன்னோட முன்னாடி போல அவ்வளோவா கிடைக்கலப்பா, வெள்ளம் வந்ததுனால அவ்வளோவா கிடைக்கல, காற்று தண்ணி கடலுக்குள்ளே போனதுனால மீன் அவ்வளோவா கிடைக்கலப்பா அப்படின்னாங்க. சரிங்கண்ணா பிடிங்கண்ணே, தம்பி என்ன மீன் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தம்பியை பார்த்தா அண்ணன் ஒரு சின்ன மீன் பிடிச்சிட்டாரு. என்னண்ணா, நாங்கள் போன டைம் வந்தப்போ ஒரு அக்கா பெரிய பெரிய கெளுத்தி மீன் பிடிச்சாங்க, நீங்கள் சின்ன மீனாக பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு அண்ணன்ட்ட சொன்னேன். இப்போ தானேப்பா வந்தீங்க, அதுக்குள்ளேயே பெரிய மீன் கிடைக்கும், சத்தனா வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. சரிங்கண்ணா வெயிட் பண்ணுறேண்ணா, பார்க்கலாம் என்ன மீன் பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்படியே நம்ம சேனலில் போகிற வீடியோ யாராவது புது நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் இது போல் அடுத்தடுத்த வீடியோ கூட கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. இந்த அக்காவும் தூண்டியை போட்டு உட்காந்துருக்காங்க, இந்த அக்காவுக்கும் ஒரு மீனும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா போட்டு அவ்வளோவா யாருக்கும் போகல. சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு அண்ணன் பெரிய மீனை பிடிச்சிட்டாருங்க. இப்போ பிடிச்ச மறப்பா நான் பெரிய மீனா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தூக்கி காமிச்சாரு பாருங்கள். செம்ம பெரிய மீன் அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கெளுத்தியா. தம்பி பிடிச்சானா? நீ பிடிச்சியா? கையில குத்துற போது அதெல்லாம் தெரியும். அவங்க அப்பா கூட ஜூஸ் வாங்கி தருவா. ஏய்
இருக்கு ஓரளவு ஒண்ணு நான் வர ஓர கொடுத்து கழுத்துல உனக்கு என்னடா பொண்ணு என்னங்க பொண்ணுட ஏண்டா எங்கடா வந்த அவர ஏக்கான வர எப்பறா ஏர்னா ஆடிச்சா கேப்படுங்க இந்த மீன்லாம் பாருங்களேன் கருவாட்டுக்காக போதுன்னு நினைக்கிறேன் போட்லேருந்து தனியாக எடுத்து வைக்கிறாங்க இந்த மீன்லாம் அப்படியே காய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல நிறைய முட்டு முட்டாக கொட்டி வச்சுருக்காங்க அவ்வளோ மீன் பாருங்களேன் உள்ளேருந்து நிறைய இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்களேன் நண்டை உயிர் நண்டுங்க பழையாக இருக்கு வந்தீங்கன்னா இது போல் ஃப்ரெஷ்ஷாக எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நண்டு நண்டும் உயிரோடவே இருக்குது இதை சமைச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரெல்லாம் என்றைக்கு தான் எடுத்துட்டு விற்கிறாங்கன்னே தெரியல எத்தனை நாள் பிடிச்ச நண்டுனே தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட்லேயே ஏறிட்டேங்க அந்த போட்டில் என்ன தான் இருக்கும் எப்படி தான் இருக்குன்னு நினச்சி போட்லேயே ஏறிட்டேன் அண்ணன் எல்லா மீனையும் இறால் தனியாக எல்லா தனி மீன் தனியாக பிரிச்சுட்டு இருக்காங்க இங்கே இங்கே பாருங்களேன் இப்படி தான் போட் இருக்கும் போல் ஏதாவது யாராவது திட்டினாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன் ஆனால் உள்ளே வந்து பார்த்தா எந்த அண்ணனும் ஒன்றுமே சொல்ல நாம தான் திட்டுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் போல் எந்த அண்ணனுமே ஒன்றுமே சொல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அண்ணன் டிரைவர் ரூம் வந்துச்சிங்க அந்த டிரைவர் ரூம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு போனேன் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா படுக்கிற மாதிரிலாம் ரூம் இருக்குது பாருங்களேன் படுத்து பின்னாடி படுத்து போகிறாங்கன்றிருக்கு முன்னாடி தான் ஓட்டுறது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கடல் உள்ளே போகலாம் மட்டிருக்கேன் ஆனால் ஒரு நாள் நான் கடலுக்குள்ளே வரேன் என்ன ஆச்சுட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ வாப்பா வாப்பா அப்படின்னாங்க ஆனால் வந்தால் ரொம்ப வாந்தி தான்ப்பா நிறையா வரும் அப்படின்னாங்க வாந்தி வந்தாலும் பரவாயில்லண்ணா நான் அப்படியே படுத்து தூங்கிக்கிறேண்ணே அப்படின்னேன் ஒரு நாள் கண்டிப்பாக ஆச்சுட்டு போகிறோம் வா அப்படின்னாங்க நாங்கள் பாருங்களேன் அந்த போட்டு எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு போட்டு வரதே ஒரு தனி கெத்து தாங்க இது போலவே இன்னும் வித்தியாசமான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே